அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நார்மலாக வந்து ஹையர் ஆர்கானிசம்ஸ், லோயர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக வந்து லோயர் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ காமன், ரைட்டா? ஹையர் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பிளான்ட்ஸ், அதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒன் ஆர் டூ ஸ்பீஷீஸ் அல்லது ஒன் ஆர் டூ ஃபேமிலி, தே ஆர் கன்சிஸ்டிங் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படிம்பாங்க, சரியா? ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம், இல்லையா? ஸோ இதில் அந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இந்த ஹோல் டாப்பிக்குமே நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நாம் இங்கே பேச போகிறோம், சரியா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லையா? இப்போ வந்து ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? மகரந்த சேர்க்கைம்பாங்கள்ல, ஸோ அந்த மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்கு அது ஒரு டஃப் ப்ராசஸ், சரியா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிபெண்ட் ஆன் என்விரான்மெண்டல் அண்ட் அதர் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், சரியா? வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அந்த மகரந்த சேர்க்கை செய்வதற்கு காரணமாக இருக்கணும், ரைட்டா? இப்போ ஒரு 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 மகரந்த சேர்க்கைன்னா என்னது, ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கைனீஷியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் விழுறது, சரியா? அந்த போல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளார் அப்படின்னா அதுக்கு செல்ஃப் பாலினேஷன், டிஃப்ரெண்ட் ஃப்ளார் அப்படின்னா அதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த மகரந்த சேர்க்கை நடத்துவதற்கு, அதுவும் அயல் மகரந்த சேர்க்கை நடத்துவதற்கு அந்த இடத்துல நிறைய வெக்டர்ஸ் தேவை, ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படிம்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது கிடைச்சிது அப்படின்னாலும் இது போய் ரீச் ஆகுமா, இந்த மகரந்த தூள் இருக்குது பார்த்தீங்களா, போலன் கிரெயின், அந்த போலன் கிரெயின் எக்ஸாக்டாக இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டிக்மாவில் போய் கரெக்டாக விழணும், சரியா? அந்த மாதிரி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, நிகழ்தகவு அப்படிம்பாங்கள்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த கிராஸ் பாலினேஷன் அல்லது பாலினேஷன் நடத்துகிறதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ அப்போ அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வச்சுட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஆஸ் இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த வெக்டர்ஸும் தேவையில்லை, சரியா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு காற்று தேவை. அப்படி காற்று இருந்துச்சு அப்படின்னா அல்லது நீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான சப்ஸ்டன்ஸ் தான் தேவை. இன்கேஸ் இந்த இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்போர், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டைப்பு. ஸோ அதில் வந்து அந்த ஸ்போர் வந்து காற்றின் மூலமாகவோ அல்லது நீரின் மூலமாகவோ பறந்து போய் வேறு ஒரு இடத்துல விழுந்தாலே போதும், அது முளைச்சிடும். ஆனால் மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு த ஸ்டிக்மா, எக்ஸாக்ட்லி த ஸ்டிக்மா. அது வேறு இடத்துல விழுந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு யூஸும் கிடையாது, இந்த போலன் கிரெயின் வில் பி வேஸ்டட், சரியா? ஸோ இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணும். அப்போ இந்த அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இட் இஸ் சம்வாட் டிடிஎஸ். ஆனால் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அது வேறு விஷயம், சரியா? கிராஸ் பாலினேஷனில் செல்ஃப் பாலினேஷன் பொறுத்த வரல அதுலேயும் வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை சில ஆர்கானிசம்ஸ் சூஸ் பண்ணியிருக்குது. அதே போல் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்னொரு ஆர்கானிசம் வந்து அதே மாதிரியான ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா ஃபார்மேஷன், சரியா? கொனிடியா பார்த்துருக்கீங்களா? நாம் இது வரைக்கும் கொனிடியா பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டாப்பிக்கே நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டயக்ராமை நான் வந்து சூஸ் பண்ணது இதுக்காக தான், சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பென்சிலியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்காக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இந்த ஸ்லைடை. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து பெனிசிலியம், பெனிசிலியத்தினுடைய கொனிடியோ ஸ்போர்ஸ். சரியா, டோட்டலாக வந்து இதில் ஒன்று ஒன்றும் கொனிடியா அல்லது கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். சரியா, அதை தாங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு பேர் கொனிடியோ ஃபோர் அப்படின்னு பேர். சரியா, இது பெனிசிலியம், அது ஆஸ்பர்ஜில்லஸ். சரியா, பெனிசிலியம் அது ஆஸ்பர்ஜில்லஸ் ரெண்டுமே வந்து ஃபங்கை குறுப்பை சார்ந்தது, ஃபங்கை குடுவை சார்ந்தது அப்படிங்கிற பூஞ்சைகள் அப்படின்னு படிச்சிருப்பீர்கள் இல்லையா. அது அதில் இந்த ஸ்போர்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போகும். ஆக்சுவலி வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை இருக்குது. அதே போல் பெனிசிலியம் நோட்டைட்டம் ரெண்டுமே வந்து ஆன்டிபயோட்டிக் உற்பத்தியில் வந்து நிறைய பயன்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஃபங்கை வந்து கொனிடியாவை ஃபார்ம் பண்ணுது. இப்போது இது கொனிடியா ஃபோர். சரியா, இதெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக மரம் மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா, இல்லை, மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சரியா, மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரி ஒரு வெஜிடேட்டிவ் ஹைஃபா இருக்கும். சரியா, எந்த ஒரு பென்சிலியமாக இருந்தாலும் ஹைஃபா உண்டு, அந்த ஹைஃபாவிலேருந்து ஃபோர் உண்டு, அந்த ஃபோர்லேருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைஃபா ஃபோர் ஸ்போர் ஞாபகம் வச்சுக்கிடணும். ரைட்டா, இந்த மூணு பார்ட்டும் கம்பல்சரியாக எல்லா ஃபங்கையிலையும் இருக்கும். சரியா, ஸ்போர் ப்ரொடியூசிங் ஃபங்கையில். சரியா, மேக்ஸிமம் மெனி ஆஃப் த ஃபங்கை ஆர் ப்ரொடியூசிங் த ஸ்போர். இந்த ஸ்போர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த ஃபங்கை, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். சரியா, ஸ்போர் ப்ரொடக்ஷன், ஸ்போர் மூலமாக டைரெக்டாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், ஃபங்கை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, இப்போ இந்த கொனிடியா வந்து தனியாக வேற ஒரு இடத்துக்கு போய் விழுந்துச்சு அப்படின்னா, சரியா, அந்த இடத்துல புதுசாக இன்னொரு பெனிசிலியம் இதே மாதிரி ஃபார்ம் ஆகும். சிம்பிள். சரியா, இதில் ஏதாவது ஏஜென்ட்ஸ் தேவைப்பட்டுச்சா? இல்லை. சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபங்கை பொறுத்தவரையில் வேக வேகமாக வேறு டெவலப் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஸ்போர்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய. ஓகே, எல்லாமே வந்து ஃபேவரபிள் கண்டிஷனில் போய் விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல எல்லாமே ஜெர்மினேட் ஆகிரும். ஆனால் போலன் கிரெயின்ஸுக்கு அந்த பாலினேஷன் அந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் இந்த பெனிசிலியம் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை நாம் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்டிங் இன் ஈஸ்ட். சரியா, ஈஸ்ட் பட்டிங் பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸ் அப்படின்னு சொல்லி. சரியா, ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸ். சரியா, இது ஒரு ஹைட்ரா, ஹைட்ரா ஈஸ்ட்டு ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பட்டிங். சரியா, இதில் ஒரு பேரண்ட் இருக்குது, இந்த ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா, இந்த பட்டு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இந்த பட்டு கீழே விழுந்து புது பிளான்ட்டு டெவலப் ஆகிடும். இதுக்கு பேர் பட்டிங். சரியா, ஹைட்ராவினுடைய பட்டிங். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட்லேயும் வந்து பட்டிங் இருக்கும். சரியா, இந்த ஈஸ்ட் பட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்டு 10th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு இந்த பட்டிங் ஆஃப் ஈஸ்ட்டு இருக்குது. சரியா, ஸோ இதில் ஒரு செல் இருக்குது, ஈஸ்ட் இஸ் அண்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இல்லையா, தே ஆர் யூகேரியாட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது, இந்த பட்டு ஆக்சுவலாக கீழே விழுந்து இன்னொரு ஈஸ்டாக அது டெவலப் ஆகணும். ஆனால் என்ன நடக்குது, இந்த பட்டு கீழே விழுறதுக்கு முன்னாடியே இதுக்கு அடுத்த பட்டு ஃபார்ம் ஆகிடுது அதுலேயே. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸ்ட் பட்டிங் ஒரு செல்லிலிருந்து அடுத்த பட்டு ஃபார்ம் ஆகுது, அந்த பட்டு கீழே விழுந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த புதுசாக ஃபார்ம் ஆன பட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டிலிருந்து இன்னும் புதுசாக நிறைய பட்ஸு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது லீனியர் செயின் மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அப்போது பட்டிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு அண்ட் ஹைட்ரா. சரியா, ஹைட்ரா அப்படிங்கிறது வந்து சிலண்டரேட்டாக்கு கீழே வரும். சரியா, ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபங்கை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வருது, ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில். சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஆல்கே. சரியா, ஆல்கே பொறுத்தவரையில் ஸ்பைரோகைரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்பைரோகைராவை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில். ரைட்டா, அது சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஸ்பைரோகைரா இட் இஸ் இட் பிலாங்ஸ் டு ஆல்கே. சரியா, இது ஒரு ஆல்கே, இதுக்குள்ளே வந்து நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும்.
ரைட்டா? இது வந்து ஒரு ஃபிலமெண்டஸ் ஆல்கே அப்படிம்பாங்க. சரி, ஃபிலமெண்டஸ் ஆல்கே அப்படின்னாக்கா ஃபிலமெண்ட் மாதிரி நீளமாக இருக்குது. இது வந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகி ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டும் இட் வில் பி டெவலப்பிங் இன் டு அ நியூ ஆர்கானிசம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சரியா, சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்பைரோகைரா அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். தவிர எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார் யூ. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கான்ஷியா. இந்த மார்க்கான்ஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் இட் பிலாங்ஸ் டு பிரையோஃபைட்ஸ். சரிங்களா? பிரையோஃபைட்ஸு இதில் ஜெம்மா அப்படிங்கிற ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது நிறையா. ஸோ இந்த ஜெம்மா கப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுமா, ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து அது கீழே விழுந்து இன்னொரு பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இதிலேருந்தே ஒரு பிரான்ச் ஃபார்ம் ஆகி அந்த பிரான்ச் தனியாக விழுந்து கீழே டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெம்மா கப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜெம்மா அப்படிங்கிற ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் சம் பிரையோஃபைட்ஸ். சரிங்களா? பிரையோஃபைட்ஸில் நிறைய இந்த ஜெம்மா கப் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட் படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து அதை விட அட்வான்ஸ்டான ஒரு ரீப்ரொடக்டிவ் மெத்தடுக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். சரியா? ஸோ அதில் எல்லா டைப் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இட் இஸ் ஹேவிங் சம் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். சரியா? அதாவது என்னென்ன ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ அது எவல்யூஷன் பார்ட்டை நம்ம பேசும்போது பேசலாம். ஸோ இப்போ வந்து பிரையோஃபைட்ஸில் மார்க்கான்ஷியாவில் ஜெம்மா கப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளனேரியா, தட் இஸ் ரீஜெனரேஷன். சரியா? ரீஜெனரேஷன் பொறுத்தவரையில் பிளனேரியா எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிளனேரியா எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரையில் இது வந்து பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜுவாலஜியில் படிச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ பிளாட்டி ஹெல்மின்தஸ் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சுருப்பீங்க. 9th வரும், 11th வரும். ரைட்டா? ஸ்டேட் போர்ட்லேயும் அதே மாதிரி 9th வரும், 11th வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இது ஒரு பிளனேரியா. ஸோ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான சில ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் இருக்குது, எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் கிடையாது. எஸ்பெஷலி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா ஹைட்ரா அண்ட் இந்த பிளனேரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இருக்குது. இது போக இந்த ஹையர் ஆர்கானிசமில் லிசார்டெல்லாம் சொல்லுவாங்க, அது ரீஜெனரேஷன் தான், பட் வந்து இட் கெனாட் பி கன்வெர்ட்டட் இன்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அ நியூ ஆர்கானிசம் அப்படின்னா. ஒரு வால் கட்டாயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த வால் வந்து வால் மட்டும் புதுசாக ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். அந்த வால்லேருந்து புதுசாக ஒரு பல்லி உருவாகுமா சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து நியூ ஆர்கானிசமை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேர் ரீஜெனரேஷன். சம்டைம்ஸ் இந்த நியூ ஆர்கனை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னாலும் அதை வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம் நாம். சரி, அப்போ ரீஜெனரேஷன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு செல் கட்டாக ஒரு ஏரியா கட்டாகுது, அந்த ஏரியாவிலேருந்து புது ஆர்கானிசம் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து ரீஜெனரேஷன். அதே போல் ஒரு ஆர்கானிசமில் ஒரு ஆர்கன் கட்டாகுது. சரியா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி கிடையாது, லிவர் செல்லுக்கு மட்டும் அந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? இதெல்லாமே வந்து நாம் இந்த ஆர்கானிசமில் இருந்ததெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், எவல்யூஷனரி எவிடன்ஸாக. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம கை கட்டாயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கை திரும்ப முளைக்குமா? முளைக்காது. அப்போது ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி கிடையாது, மறு உருவாக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பல்லிக்கு வந்து வால் கட்டாச்சுன்னா வால் வளருது, அங்கே ரீஜெனரேஷன் இஸ் பாசிபிள். நம்மளுக்கு லிவர் செல்லில் வந்து ஏதாவது கட்டாச்சு அப்படின்னா அந்த லிவர் செல் வந்து ரீஜெனரேஷன் ஆகுது, மறு உருவாக்கம் ஆகிறது. அதே போல் ஆனால் புது ஆர்கானிசம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இங்கே உருவாகுது. எத்தனை பீஸாக கட்டாச்சோ இது எப்படி கட் ஆகும், கட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் மூலமாக அது கட் ஆகலாம். சரியா? இன்கேஸ் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு மீன் வருது அப்படின்னா அந்த மீன் வந்து பாதியை மட்டும் டுபுக்குன்னு கட் பண்ணிவிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்போ மீதி இருக்கும், அந்த மீதி வந்து புது ஆர்கானிசமாக டெவலப் ஆகிட்டு போகுது. இதே மாதிரி ஹைட்ராலையும் பீஸ் பீஸாக கட் பண்ணாலும் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும், அதுதான் ரீஜெனரேஷன், மறு உருவாக்கம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஃபிஷன். சரியா? இரண்டாக பிளத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டைப் வந்து இட் இஸ் ஸோ காமன் இன் பேக்டீரியா. சரியா? பேக்டீரியா பொறுத்தவரை நீங்கள் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஒரு செல் இருக்குது, அந்த செல்லிலேருந்து
நடுவில் வந்து லாஞ்சிடியூடினல் கிளேவேஜ் அப்படிம்பாங்க. சைட்லேருந்து செல் சுவரானது உள் பக்கமாக குவிகிறது, அப்புறம் குறுக்கு சுவர் உருவாகிறது, இரண்டு செல் உருவாகிறது. அப்போ ஒரு செல்லுலேருந்து ரெண்டு செல் உருவாகுது, சரியா? இது எல்லாத்துலேயுமே நாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாம் பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே பைனரி ஃபிஷனாக இருக்கட்டும், ஸ்போர் மூலமாக அது ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கட்டும், அல்லது ரீஜெனரேஷனாக இருக்கட்டும், அல்லது ஜெம்மா கப்பாக இருக்கட்டும், ஸோ பட்டிங் ஆக இருக்கட்டும், முட்டு விடுதல் அப்படிம்பாங்கள்ல அது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பேரண்டினுடைய கேரக்டர், அதாவது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சோ. இப்போ இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பேரண்ட்டு, இதிலிருந்து ரெண்டு ஆஃப்ஸ்ப்ரிங்கும் ஃபார்ம் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஜீன்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலும், இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஜீன்களை அனலைஸ் பண்ணிங்கனாலும் 100% சேமாக இருக்கும், சரியா? 100% சொல்ல மாட்டாங்க, 99.99999% வந்து இட் வில் பி சிமிலர். கொஞ்சோண்டு வேரியேஷன் இருக்கும். நீங்கள் வாட்டிக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து வேரியேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடப்படாது. அந்த இடத்துல கொஞ்சோண்டு வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷன் எவல்யூஷனையும் ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய 10th standard புக்கில், சரியா? ஸோ அப்போ பேரண்ட்டினுடைய கேரக்டர் அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் என்னங்க? க்ளோனிங் அப்படிம்பாங்கள்ல, அதான் க்ளோனிங் அப்படின்னா. ரொம்ப ரொம்ப சிம்பிள், காப்பி எடுக்கிறது, சரியா? காப்பி எடுக்கிறது. ஸோ அப்போ இதனுடைய ரெண்டு காப்பி இந்த இடத்துல வந்துடுச்சு, சரியா? அதே போல் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இட் இஸ் இம்மார்டல் அப்படிம்பாங்க, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சாவே கிடையாது, பாக்டீரியாவுக்கு சாவே கிடையாதான். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் வந்து எங்கேயாவது அழிஞ்சு போயிருக்கா? அழிஞ்சு போகலை, சரியா? இந்த இடத்துல அப்படியே இருக்குது. அந்த ஆர்கானிசத்தினுடைய சைட்டோபிளாசமும் சரி, ஸோ இந்த ஒரு செல் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஒரு ஆர்கானிசம் தானே. அப்போ அந்த ஆர்கானிசம் வந்து அழிஞ்சு போயிருக்கா? இங்கே இங்கே அழிஞ்சு போகலை. ஏன்? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதி தான் இங்கே வந்திருக்கு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அது மறுஜென்மம் எடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிடணும். அதனால தான் அதை பேர் இம்மார்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? பேரண்டினுடைய கேரக்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே வர்றது அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுடைய ஒரு அட்வான்டேஜ், சரியா? ஸோ இது வந்து லோவர் ஆர்கானிசமில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம், சரியா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.